சார் ராஜலட்சுமி சார். சொல்லுங்க மேடம். சார் அது கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி தான் உங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணது. பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, டெமோக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஜாயின் பண்ணலாமா, என்ன ஏதுன்னு. அப்ப அவங்க சாந்தி மேடம் அவங்க தான் ரொம்ப ஸ்போர்ட்டிவா பாசிட்டிவா ஒரு எனர்ஜி கொடுத்தாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட பேச முடியுமான்னு தெரியல சார், அதான் அவங்களை தேங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்களாலையும் நான் ஜாயின் பண்ணேன் சார் இந்த கிளாஸ், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு. ஐ மீன் ஆன்லைன் நானும் தான் இருக்கேன். தெரியும் தெரியும், உங்க வாய்ஸ் கேட்டுட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓ அப்படியா? ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னோட மென்டார் மிஸ்டர் சதீஷ் சாருக்கு தான் போய் சேரணும். இது வந்து என்னோட கிரெடிட் இல்ல, நான் வந்து ப்ரௌடா எடுத்துக்கிறதுக்கு 100% இந்த அவரோடது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரைட் பிளேஸ்ல வந்து கரெக்டான சேர்ந்ததே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா எப்படி இருக்குமோ நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது, எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாது. என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து இப்ப பார்த்தா எனக்கே நிறைய டவுட்ஸ் வருது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத எனக்கு நிறைய டவுட்ஸ் வருது. சோ சார் அந்த மாதிரி கொண்டு போறாரு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு 3 ஹவர்ஸ் உட்கார்ந்திருக்கிறோன்ற ஃபீலே இருக்காது தானே? இல்ல இல்ல, கிளாஸ் பயங்கரமா மூவ் ஆகுது, அந்த டைம் போறதே தெரியல. ஆக்சுவலா இன்னும் போக போக இதை விட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே ஒரு சஜஷன் நான் உங்களுக்கு சொல்றது என்ன, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் யுவர் சிச்சுவேஷன், அதனால அதை சொல்றேன் நானு. சொல்லுங்க மேம். எந்த சிச்சுவேஷன்லயும் உங்க ஹோம்ஒர்க் பண்றத மட்டும் விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் ரொம்ப ஈகரா பண்ணிட்டு நடுவுல கொஞ்சம் ஸ்லோடன் பண்ணிட்டேன், அப்புறம் நிறைய வந்து நான் சப்மிட் பண்ணல. ஆனா அது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஒரு சில இடத்துல குவெஸ்சன் மார்க்ஸ் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்குது என்னன்னா, எனி டைம் ஐ கேன் அப்ரோச் ஹிம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கேன். எங்கேயாவது பிரச்சனைனா நான் கிளாஸ்ல இருக்கும் போது கூட நான் அவரெல்லாம் தொந்தரவே பண்ண மாட்டேன். பட் அதுக்கப்புறம் நமக்கு எப்ப என்னாலே பிரச்சனை இல்லையா, நமக்கு தெரியல, அடுத்த உலகத்துல யோசிக்கவே கூடாது, அச்சிடணும் போட்டுருந்தோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா, யாரா இருந்தாலும் சரி யோசிக்காம பொலைட்டா போய் டிஸ்டர்ப் பண்ணிடணும். சொல்றது வந்து நான் ஆக்சுவலா ரியலைஸ் பண்றேன், நான் ஒரு ரெண்டு நாள் என்னால பண்ண முடியல, ஒரு நாள் கிளாஸ் நான் வந்து லேட்டா ஜாயின் பண்ணேன், எனக்குள்ள அவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ், நம்ம ஏதோ விட்டுட்டோம், நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், இந்த பாயிண்ட்ஸ் இல்லையே, அந்த மாதிரி நானே என் மண்டே போட்டு குழப்பிக்கிறேன். அந்த லேட்டா ஒரு 1/2 hour ஜாயின் பண்ணதுல நிறைய மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் ஒரு டவுட் எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த டாபிக் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் 2 days மண்டை காயும். அவர் சொல்வாரு மண்டையில முடியலாம் அதேதான், நீங்க கூட விட்டுருங்க. சொல்யூஷன் வந்து அந்த செக்ஷனோட எண்டிங்லயே பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிரும். ஏன்னா இதை நான் கிராஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவேன், ஐயோ அப்படியா அப்படின்னா என்ன அதுக்கு ஒரு மேம் உங்களை பத்தி கிளாஸ்ல நிறைய சொல்லியிருக்காரு சார். அப்படியா? அது எப்போது சொல்லுவோம், எங்களோட பேட்சுக்கு ஒரு ஸ்டெப் உண்டு, சோ அது வந்து பாயிண்ட் பண்ணி சொல்வாரு. நான் அப்புறம் ஒரு மேக்சிமம் 5 or 6 times நினைக்கிறேன், அதுக்கப்புறம் சார் இதுதானா சார், அப்ப அங்க சொல்வீங்களா சார், ஓகே சார், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கேக்குறதே விட்டுட்டேன். சோ நான் வந்து அப்புறம் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் உங்களுக்கு அந்த செக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த இதெல்லாம் வரும்போது நான் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன். ஏன்னா அந்த விஷயங்கள் நீங்க கிராஸ் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் 2 days டெஃபினெட்லி எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கொஞ்சம் மண்டக்காயலா தான் இருக்கும். என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இதை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனா அந்த டாபிக் வந்து முடியும் போது யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, மண்டே டியூஸ்டே கஷ்டமா இருக்குங்க, தர்ஸ்டே ஃப்ரைடே ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அண்ணா அது ரெண்டாவது வந்து ஹோம்ஒர்க் மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிடுங்க. ஓகே மேம், ஓகே மேம். என்னோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது, நான் வந்து இப்பதான் உள்ள என்ட்ரி, அங்க வந்து கேள்வி கேக்குறவங்க எல்லாம் வேற லெவல்ல கேக்குறவங்க,
எனக்கு அப்படியே மண்ட காயுது. என்ன கேக்குறாங்க என்ன சார் என்னோ சொல்றாரு அவங்களுக்கு, ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா ஸ்டார்டிங்லயே சார் சொல்லிட்டாரு, நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க, ஒரு எல்கேஜில எப்படி ஆரம்பிப்போமோ அந்த மாதிரிதான் போகும், தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அந்த தைரியத்துலதான் அப்படி கூலா இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, க்வெஸ்சன் கேக்குறாங்க இல்லையா, அந்த க்வெஸ்சனையும் எழுதிக்கோங்க, சொல்றாரா அதையும் எழுதிக்கோங்க. இப்ப எதுவுமே புரிய வேண்டாம், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சிடும் அது. நீங்க வந்து உங்க பசங்களுக்கு நீங்க எப்படி சொல்வீங்க, whatever the teacher says just listen, நீ கத்துக்க வேணாம் first listen பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஓகே பிரின்சிபல் தாங்க, வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரிமா.